கட்சியிலேருந்து நிர்வாக குழு உறுப்பினர்கள் எல்லாருமே வெளியேறிவிட்டதாக ஒரு தவறான தகவல் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் டாக்டர் சந்தோஷ் பாபு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுவதாவது, யாவரும் கேளீர், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டதாக தவறான தகவல் பரவி வருகிறது. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று நிர்வாக குழு உறுப்பினர்கள் ராஜினாமா கடிதத்தை தலைவரிடம் கொடுத்தனர். தேர்தல் கால செயல்பாடுகளை காய்த்தல் ஊவத்தல் இன்றி ஆய்வு செய்து கட்சியை மறுகட்டமைப்பு செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் நோக்கில் அளிக்கப்பட்ட கடிதங்கள் தலைவரின் பரிசீலனையில் இருக்கிறது. கட்சி துணைத் தலைவராக இருந்த டாக்டர் ஆர் மகேந்திரன் மட்டும் கட்சி பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். கட்சி கட்டமைப்பில் செய்யப்படும் மாற்றங்கள், புதிய பொறுப்பாளர்கள் குறித்த விவரங்கள் விரைவில் முறையாக அறிவிக்கப்படும் என்று டாக்டர் சந்தோஷ் பாபு கூறியுள்ளார். நேர்மையான உலகத்தரம் வாய்ந்த நிர்வாகத்தை உருவாக்க ஐஏஎஸ் பதவியை தூக்கி எறிந்து விட்டு அரசியலுக்கு வந்தவன் நான். தமிழக மக்களுக்கு நேர்மையான ஊழலற்ற நிர்வாகத்தை தரும் அருகதை தலைவர் கமல்ஹாசன் அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. நான் அவரோடு நிற்கிறேன் என்று டாக்டர் சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் மக்கள் நீதி மய்யம் விவசாய அணி செயலாளர் மயில்சாமி பேட்டி, அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, மக்கள் நீதி மையத்திலிருந்து மகேந்திரன் விலகலை தமிழகம் முழுவதும் உள்ள தொண்டர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். தலைவர் கமல் அவர்களை கோவை தெற்கில் நிற்க வைத்து கங்கணம் கட்டி தோற்கடித்தவர் மகேந்திரன், அவர் வெளியேறுவது அனைவருக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு மயில்சாமி அவர்கள், விவசாய அணி செயலாளர், கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்.